Hey guys, வணக்கம், what's up? ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கொலம்போ சிலங்கால இருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல என்னுடைய நேற்று காலம் தான் வந்து இறங்கினேன். ஸோ இந்த முதல்ல இந்த எக்ஸ்பிரஷன் இந்த ஃபீலிங்ஸ் இம்ப்ரெஷன்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்குறேன். நான் உங்களை சொல்கிறேன். ஸோ முதல்ல சொல்லணும்னு சொன்னால் நிறைய யூரோப் கண்ட்ரிக்கு போட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு நாடுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரிலாம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளவு டெவலப் பண்ணி அவ்வளவு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் ஏரியாஸுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக தெரியும் இந்த நாட்டோட அழகு எப்படி ஒரு அழகான நாடாக வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. அண்ட் உங்களுக்கெல்லாம் பாருங்க எந்த பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவலில் கட்டி வச்சிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, சிட்டி முழுக்க அங்கே பெரிய பெரிய பில்டிங்காக கட்டி வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல் விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாடு வந்து அப்படி ஷாப்பிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லி ஷாப்பிங் சென்டர்ஸ், லேட்டஸ்ட் மாடல் கார், பில்டிங்ஸ், ரோடு அதெல்லாம் அவ்வளோ அழகாக வச்சு செம்மையாக ஒரு யூரோப் லெவலுக்கு வந்துருச்சு, ஒரு சிங்கப்பூர் லெவலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோட நாடு தான். ஸோ நான் இங்கே தான் பிறந்தேன். ஸோ நான் வந்து நாட்டுக்கு போய் 16 வருஷம் ஆச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து இன்னைக்கு வேலை கழிச்சு இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ வந்து பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்தளவுக்கு மாறி இருக்குது. ஸோ விஷயங்கள் சூப்பர் விஷயம். ஸோ நாம் வந்து இப்போ வந்து ஒரு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த கடைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் எதை பார்த்தாலுமே வா வாவுன்னு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவுக்கு ஒவ்வொன்றுமே அவ்வளோத்துக்கு செம்மையாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் வந்து கீல்ஸ்னு ஒரு கடை. அந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் யூரோப்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு வித்தியாசமே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே போகும்போது 12 வயசு ஐ மீன் சின்ன வயசில் போகணுன்னு நான் போகிறதுக்கு போகும்போது இங்கே எதுவுமே இருக்கல. நான் போகும்போது எனக்கு ஒன்றுமே கிடையாது, இது எதுவுமே கிடையாது. இப்போ நான் இத்தனை 16 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது இதில் டெவலப்மெண்ட் இது வேறு லெவல் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலுமே ஒருக்கா தலையை ஒருக்கா எட்டி மேலே தான் பார்க்க வேணும். ஏன்னா அந்தளவுக்கு உயரமான பில்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபீல்ஸ்ன்ற ஒரு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் ஒரு கடை ஒன்று எப்படி சொல்கிறது சும்மா ஒரு குச்சிக்கு மாதிரி நம்ம தேவையான அன்றாட உடம்புகள் வாங்குறது. ஐ மீன் சுவிட்சர்லாம் பார்த்தீங்கன்னா கோபி முன்னாடி ஃப்ரான்ஸில் கார்ஃபூர் அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கடைங்க மாதிரியே இங்கே இருக்குது. அண்ட் லெவலெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. செம்ம ஸ்டாண்டர்ட் பக்கா அப்படியே தான் இருக்குது. வேறு எது எந்த ஒரு வித்தியாசமே சொல்ல முடியாது. அப்படியே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம நிசானோடைய ஷோரூம் செம்மை இங்கே ஒரு இடத்துல வந்து ஃபெராரி ஷோரூம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னால் அங்கே போக முடிஞ்சால் உள்ளே போய் பார்க்க முடிஞ்சால் நான் வந்து உள்ளே போய் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இதான் நான் சொன்ன ஏரியா. அதுனா இதான் கீல்ஸ் ஷாப்பிங் சென்டர். வேற லெவலில் இருக்கு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் இன்னும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ நாம் உள்ளே போயிடலாம். இது முழுக்க பார்க்கணும் இல்லை. ஸோ பாருங்க இதுதான் எக்ஸாக்ட்லி ஜஸ்ட் லைக் பொருளில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இங்கேயும் இருக்குது. பார்த்தீங்களா இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஹில்டனோட பில்டிங்னு சொல்கிறாங்க. பட் பில்டிங் லெவல் வேறு. அண்ட் இந்த பில்டிங்கை பாருங்க. ஸோ இதுதான் நம்ம கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்னு கண்டுபிடிங்கன்னா வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாம் சேமாக தான் இருக்கும். அது உள்ளே வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி வாழைப்பழம் எல்லாமே ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் காய்கறிங்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் அங்கேயும் இருக்கும். ஸோ நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஐஸ்கிரீம் முட்டை பொறிக்க போறியா வீட்டை வந்து ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் செம்மையாக ஊற்றி வச்சுருக்காங்க. இப்போ ஜூஸ் ஒன்று வாங்குவோம். அந்த குளிர் குளிர் இதெல்லாம் பார்த்தா ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருக்காங்க போல. லைம் பப்பாயா பைனாப்பிள் பப்பாயா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கு. எடுக்க போறியா இது கடைசி எடுப்பு வந்து போகும்போது சாரி ஹலோ
அங்கே எடுத்துகிட்டு போகிறது அங்கே தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கோட் பார் இருக்குங்க, கடைசியை சுற்றி பார்த்துருக்கேன். ஸோ 15 வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக தான் எங்களுக்கு முன்னே அந்த படங்கள் எல்லாம் அவங்களே கையால் எடுத்து அவங்களே அதை வெட்டி ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறாங்க. இப்போ வேறு லெவல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் கூட சாப்பாட்டுக்குன்னு ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜூஸ் செக்ஷன் என்னென்ன ஜூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே டொமாட்டோ ஜூஸ்லாம் இருக்குதுங்க. டொமாட்டோ கொய்யாக்காய் ஜூஸ் தான் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ட்ரை பண்ணணும். கொய்யாக்காய் ஜூஸ் தூக்கிடும் பட் வேறு லெவல் தான் இருக்குது. கோலா, மிரண்டா, ஒரேஞ்ச் கிரஷ், ஒரேஞ்ச் பார்லி, ஆ இங்கே தான் நம்ம டின்னுகள்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன தேடிக்கிறேன்னு பார்ப்போம். ஈகிள் மவுண்டன், இந்த மைலோ மா குடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மா சின்ன வயசுல குடிக்கிறது தெரியுமா? அதை வச்சு ஒன்று வேணுமா? இப்போ ரெண்டும் எனக்கு தான் எடுத்தேன். இப்போ நான் மைலோ மா வாங்கியிருக்கேன். இது வேற லெவல் டேஸ்டா இருக்கும். அதான் சின்ன வயசுல வாங்க ஞாபகம் இருக்கு. இப்போ நான் வளர்ந்து தாடியே வளர்ந்துருச்சு அன்னைக்கு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேர்பல் ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அந்த ஸ்பைசிஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே பக்கம் பார்த்தோம்னா எல்லாமே தான் கடையில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் எங்கேயும் இருக்குது. குட்டி ஃபார்மஸி கூட இருக்குது, இல்லாமல் ஒரு பேங்க் கூட இதுக்குள்ளே இருக்குது. இதுதான் வேறு லெவல் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பேங்க்லாம் வச்சுருக்காங்க. அடுத்த இறைச்சி பக்கம் பார்த்துருக்கேன். எங்கால இறைச்சி விற்கிற ஏரியா. ஸோ இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இது ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. ட்ரெஸ் எல்லாம் வச்சு செம்மையாக பண்ணுறாங்க. ஆக்சுவலி பாருங்க, இது ஒரு ஆட்டோவே நிப்பாட்டி வச்சு அது வேற லெவலில். சிக்கன் சிக்கன்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு பார்க்கும்போது. அண்ட் நம்மளுடைய சைட் டிஷ் மாரி ஐட்டம் எல்லாமே இன்னும் இது என்னன்னு தெரியல உங்களுக்கு. நம்ம கஷ்டிக்கு போய் போயிருக்கணும். அப்புறம் என்ன தெரியும், ரெட்புல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் விலை வந்து 350 ரூபா, 250 மில்லி லிட்டர் ரெட்புல். ஸோ ஓகே கைஸ், ஸோ கடை சுற்றி பார்த்தாச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரே லெவலில் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ நான் இதை நான் பில் பே பண்ணிட்டு வெளியால் போய் இதை குடிக்கலாம். குடிச்சது எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், வேறு லெவலில் இருக்கு. If your queue goes over the line, we'll open another for you. அதாவது இந்த கூடை தாண்டினாலே அவங்க இன்னொன்று திறப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த பச்சை கூடை தாண்டினா பட் இப்போ எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. பட் நல்ல ஒரு மெசேஜ். இப்போ நம்ம வெளியே போய் இந்த மயிலோட பிடிச்சி எப்படி நம்ம போகணும். பட் சூப்பராக தான் இருக்கும், வேறு லெவலில் செம்மையாக இருக்கும் பாருங்கள். இப்போ 110 ரூபா வந்திருக்கு. ஸோ
லாபமா நட்டமான்னு தெரியல. இப்ப தாகமா இருக்கு. ஸோ திஸ் பிஸ்கட் இஸ் நாட் மைன், இட்ஸ் நாட் மைன் பிஸ்கட். நீ எப்படி பிஸ்கட்? Maybe the lady she forgot, I don't know. Oh, you didn't scan it, but only gave it. பேக் வச்சுக்க ஓகே தானே. கோ அந்த பேக்லாம் கொஞ்சம் மூக்கி இருக்கு, காரணம் அப்படி இருக்கு. பைப்ல கொஞ்சம் மூக்கி இருக்கு, பேக் அறிவு நம்ம போயிடாங்க. Oh my god, செம்மையா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த குளிருக்கு நீங்க அரை மணி நேரத்துக்கு ஆச்சு ஃப்ரெஷ்ஷா குடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு சொன்னா சரி வராது. இது செம்மையா இருக்கு. வா வா வா, உயிர் பிழைக்கும் போது வரும் ஃபீலிங் அப்படியே இருக்கு. அந்த சென்டருக்குள்ள போனா அந்த ரவுண்ட் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. நான் இப்போ ஒரு பாய் சொல்லி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.